सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थजातके चरण्ये त्र्यम्बके गौरीनारायणे नमोस्तुते वेल्वेल्मुरुहा வெற்றிவேகேல்முருகனுக்கரகரோகரா. நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். தினந்தோறும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கறது. குரு பெயர்ச்சி மகாயாகம் 13ஆம் தேதி நடைபெறக்கூடியதாக இருக்குது. இதில் நிறையா பேர் பங்கேற்றிருக்கேன். குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவா, உண்மைதான். குரு அனுகிரகம் இருந்ததுன்னா எந்த காரியமும் நசார். நான் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு விளக்கு போட்டு, குருவுக்கு விளக்கு போட்டு எனக்கு பெரிய காரியங்கள் வெற்றி அடைந்திருக்கு. திருமண காரியங்கள் கைகூடிருக்கு, குழந்தை பாக்கியங்கள் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நிறையா பேர் குரு பெயர்ச்சி என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்குன்னு போன வருஷம் முந்தின வருஷம் சொல்லுவாள். இந்த வருஷம் குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய சாதகமான நிலையை கொடுப்பதற்கு குருவுடைய மூலமந்திர ஜபத்தோட இந்த யாகத்தில் நீங்களும் பங்கேற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி 24ஆம் தேதி, இன்னும் 4 நாள் தான் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு. அற்புதமான நாள். திருச்செந்தூர் வரக்கூடிய நபர்கள், அருகில் இருக்கக்கூடியவங்க தாராளமாக சந்திக்கணும்னா 739-739-4829 தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கலாம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வரக்கூடிய காலகட்டங்களில் நிறைய பிளானிங் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களுக்கு, ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நிறையா வந்து நம்ம வந்து பிளானிங் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு வந்து அப்பா பெரியவங்கள்லாம் இருக்காங்க, நான் வந்து அவங்கெல்லாம் பெரிய பித்ரு காரியங்கள்லாம் பண்ணுறதில்ல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் பித்ரு தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறேன், நான் பித்ரு காரியங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்காங்க. இந்த பித்ரு காரியங்களுக்கு ஹோமமாக பண்ணும்போது விஷ்ணுபதி ஜபமும் சுதர்ஷனமும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதே சிம்பிளாக பண்ணும்போது என்ன, காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு சனிக்கிழமை எள்ளு போட்டு காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நவகிரகங்களை சனீஸ்வரர் வேண்டிட்டோம்னாலும் இந்த பித்ரு சம்பந்தமான கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். இதை நீங்கள் வந்து வழிபட்டு பாருங்கள், உங்களுக்குள்ள பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். சரி, இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ள சில விஷயம் பார்த்தோம் இல்லையா. நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். சில விஷயங்கள் பார்த்துட்டேன்னா, நிறையா இந்த பிரச்சனைகளை பார்த்துருந்தோம்னா, மாமியார் மருமக பிரச்சனை, அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் பார்த்துட்டேன்னா, இவா வந்து இவா கரெக்டுன்னு சொல்லுவாள், இவங்க கரெக்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே குழந்தைத்தனமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். நடுவில் நின்றுட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது தெரியலையேன்னு நடுவில் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு சின்ன கதையை நகைச்சுவையாக நம்ம சொல்லும் பொழுது எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். ஒரு குழந்தை, ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் யூகேஜி ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறா, அவங்க அப்பா வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விடுறாரு. ரோடு கிராஸ் பண்ணவங்க அவங்க அப்பா கையை நிறைய பலமாக பிடிச்சிக்கோ, கெட்டியாக பிடிச்சிக்கோன்னு அவங்க அப்பா இருக்க பிடிச்சின்றது. ரோடு கிராஸ் பண்ணுறா. இந்த ஸ்கூலில் குழந்தைகள்லாம் பேசும்போது ஒரு குழந்தை சொல்கிறா, டே எங்கள் அப்பா பெரிய பயந்தாங்கொல்லிட்டாங்க. என்னது உங்கள் அப்பா பயந்தாங்கொல்லியா, ஏன்டா? ஆமாடா, காலையில் இந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டா என் கையை பிடிச்சிக்கோன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து என் கையை வந்து பிடிச்சிக்கிறாரா, அவ்வளோ பயந்துக்கிற ரோடு கிராஸ் பண்ண கூட எங்கள் அப்பாவுக்கு தெரியல. அதே மாதிரி இருக்க பிடிச்சிக்கிறார், எப்படியோ ரோடை கிராஸ் பண்ணி எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்துவிட்டேன் நான் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள், அவங்க அப்பா எதுக்காக கையை பிடிக்க சொன்னார்? இந்த குழந்தை பத்திரமா வரணும்னு கையை பிடிக்க சொன்னார். ஆனால் அவன் எப்படி எடுத்துகிட்டு இருக்கான், எங்கள் அப்பா பயந்தாங்களே என் கையை பிடிச்சி ரோடை கிராஸ் பண்ணுறார், நான் தான் ரோடை கிராஸ் பண்ணி கூட்டின்னு வந்தேங்க. பாருங்கள், ரெண்டுமே சரியாகத்தான் இருக்குது, ஆனால் லாஜிக் சரியாக இருந்தாலும் ஆனால் அதில் ஒரு நகைச்சுவை கலந்துருக்கு. இந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நம்ம சொல்லும் பொழுது, நம்ம எடுத்து பேசும் பொழுது, ஒரு உதாரணமாக ஒருத்தவங்க வந்து குழந்தை வர வேண்டி வந்திருந்தாங்க. அப்போது அந்த அஸ்ட்ராலஜர் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த அஸ்ட்ராலஜர் சொல்லியிருக்காங்க, குழந்தை வந்து இன்னொரு 2 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு கிடைக்குமா, ஜாதகத்தில் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து அவங்க ஏற்றுட்டாங்க. சார் 2 வருஷம் ஆகுமா சார், என்ன சார் பண்ணுறது, என்னென்ன வேண்டுதல் அப்படின்னு அந்த அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதே அவங்க வீட்டில் அவங்க மாமியார் சொல்லியிருக்கு, நான் போய் ஜாதகம் பார்த்தேன் 2 வருஷம்னு சொல்லியிருக்கா. இந்த அம்மா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டாங்க, 2 வருஷம் சொல்லியிருக்காராமா, 2 வருஷம் சொல்லியிருக்கா, இவா தான் சேர்த்து சொல்லியிருப்பா, இவா தான் சேர்த்து சொல்லியிருப்பா. இவா வேறு அஸ்ட்ராலஜர்கிட்ட போனால் அவர் அதே தான் சொன்னார். அதுக்கப்புறம் அதை அவள் வெளியில் யார்ட்டி சொல்ல, ஆனால் அந்த அம்மா சொன்ன உடனே அவங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டாங்க. பாருங்கள், இப்போ இவங்க சொன்னால் குற்றம் இல்லை, அவர்கள் சொன்னால் குற்றமாக அது மாறுகிறது. அப்படி எடுத்துக்கவே வேண்டாம். யதார்த்தமோடு இந்த குழந்தை பிரச்சனை தான் இது. இந்த சின்ன குழந்தை கையை பிடிச்சிட்டு போகிற மாதிரி தான், சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக இஷ்யூவாக எடுத்துக்காதீங்க, பெருசாக அதை பூம் பண்ணி பார்க்காதீங்க. அது நம்ம மனசு ஏதாவது தாக்கும், நம்மளே தான் தாக்கும். இன்னொருத்தரை கெட்டது சொல்லி, இன்னொருத்தரை தப்பு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம அங்கே தப்பாக தெரியும். நெவர் டூ தட், டோன்ட் பி அ நார்மல் மைண்ட். நீங்கள் நார்மலான திங்கிங், நார்மலான மைண்டிலிருந்து அடுத்த
எலிவேட் ஆகி அடுத்த நிலைக்கு நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு கிரகங்கள் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும், வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். இது குட்டி ஸ்டோரி இல்லை, வாழ்க்கை ஸ்டோரி. இதை பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்திலேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கிய பிரயாணம் வெற்றியை தரும். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான இந்த ஸ்டோரி பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளை எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 24/10/2021 ஸ்ரீபலூர் வருஷம் ஐப்பசி மாதம் 7ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி. இன்றைய திதி சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம் துளாராசி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை ராகு காலம், மாலை 4:30 முதல் 6 மணி வரை யமகண்டம், மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைக்கி சுபமுகூர்த்த நன்னால் சங்கடஹார சதுர்த்தி. சங்கடஹார சதுர்த்தி ரொம்ப விசேஷகரமான நாள். சங்கடஹார சதுர்த்தி என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. உண்மையாகவே நான் சொல்கிறேன், நான் எப்போவுமே சங்கடஹார சதுர்த்தி அன்றைக்கி பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிற வழக்கங்கள் சின்ன வயசுலேருந்து எடுத்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ஒரு 3 தேங்காய் உடைப்பேன், அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 11, அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அப்படியே 20. எல்லோரும் கோயிலுக்கு வரவா சங்கடஹார சதுர்த்தி முடிஞ்சோடனே சுவாமிக்கு நான் எப்பவும் தேங்காய் உடைக்கிற வழக்கம் இருக்கும். அத்தனை பேரும் பார்த்து, சார் என்ன சாமி தேங்காய் உடைக்கும், நீங்கள் உடச்சி பாருங்கள் தெரியும்னு சொல்லுவேன். அப்படியே தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்துட்டுனா ஒவ்வொரு சங்கடஹார சதுர்த்திக்கு கிட்டத்தட்ட 100-108 தேங்காய் கோயிலில் வந்து நிறைஞ்சிரும். அதை உடைத்த அத்தனை பேரும் சொல்லுவாள், சார் உண்மையாகவே இங்கே ஒரு பெரிய மாற்றம் கிடச்சிது, பெரிய மாற்றம் கிடச்சிது, பெரிய மாற்றம் கிடச்சிது, நடக்காத காரியங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிற வழக்கங்கள் என் அனுபவபூர்வமாக நான் பார்த்துருக்கேன். அப்போ சங்கடஹார சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. மனபாரத்தை போக்கக்கூடியவர் பிள்ளையார், மன சங்கடத்தை போக்கக்கூடியவர் பிள்ளையார். பிள்ளையாரை வேண்டி பாருங்கள், பெரிய விசேஷ பலன் வரும். இன்றைக்கி சங்கடஹார சதுர்த்தி, பிள்ளையாரை ஆராதனை பண்ணுங்கள். கணபதி வழிபாடு, மனம் உகந்த வழிபாடுன்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்த்தா, நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த சங்கடஹார சதுர்த்தி பிள்ளையார் வழிபாடுன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்போ புராதனமான ஹோம காரியங்கள் நம்ம வேத பண்டிதர்கள் பண்ணுவாங்க, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒருத்தங்க திருப்பூரில் வந்து ஒரு அற்புதமான யாகம் பண்ணாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிள்ளையாருக்கு வந்து 10,008 ஆவர்த்தி கொண்டு ஜபம், கணபதி மூலமந்திரம், கணபதி ஜபத்தை ரொம்ப அழகாக பண்ணாங்க. 10,000 ஆவர்த்தி சொல்லிட்டு ஜபத்தை பண்ணாங்க. அவங்க அந்த ஹோமத்தை பண்ணி முடித்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, சார் ரொம்ப பிரமாதம், எல்லோரும் கணபதி ஹோமம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இப்போ தான் சார் நம்பர் 1 ஃபஸ்ட்டு கணபதி ஹோமமே ரொம்ப திருப்தியாக பண்ணியிருக்கோம். கணபதி ஹோமம்னா எல்லோரும் நினச்சிப்பா சின்னதாக பண்ணுவான்னு நினச்சிப்பா, நீங்கள் பண்ணது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அழகாக குழக்கட்டை போட்டு அருகம்புல் போட்டு இவ்வளோ சூப்பராக பண்ணியல் சார், என் லைஃப்லேயே முத முதல் இதுதான் சார் பார்க்குறேன். இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்காக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் சொல்லுங்கள் சார், நான் வந்து நான் செய்து கொள்கிறேன், என்னுடைய கம்பெனிலாம் செய்து கொள்ளணும் ஆசை. இதெல்லாம் நிறைய இடத்துல இதை வந்து நம்ம வந்து இதை பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னார். நிச்சயமாக நம்ம இதை எடுத்து பண்ணுவோம், இந்த கைங்கரியத்தை எடுத்து பண்ணுவோம்னு சொன்னோம். இந்த மாதிரி கணபதி ஹோமம்னாலே எல்லோரும் சின்னமாக ஒரு ஹோமங்குண்டம் போன்றோம், ஆனால் 10,008 ஆவர்த்தி கொண்டு ஒரு மூலமந்திரத்தால் ஜபம் பண்ணும்போது அந்த புராதான பிரகாரம் நீங்கள் டிவியில் சொல்லுவார், அது உண்மையாகவே அற்புதமாக நடந்தது அப்படின்னு சொன்னார். நானும் இடையில அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமும் கூடி வந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிள்ளையார் வழிபாடு பண்ணும்போது ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான விஷயம் பார்த்தோம் இல்லையா, நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்தது 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே லாபங்கள் கூடிவரும், நல்ல காரியங்கள் நடக்குங்க, முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக, திருமண காரியங்கள் வெற்றியாகும். நானும் விடாத படிச்சுட்டுருக்க படிப்பு எனக்கு வரமாட்டேங்குது சார், ஆனால் ஸ்போர்ட்ஸில் நான் என்ன பண்ணுறேன், என் குழந்தை அப்படி தான் இருந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவான நாலேஜ் இருக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குனால சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி இருக்கும். நல்ல பயிற்சி எடுத்தல்னா உங்களுக்கு அந்த காரியங்கள் லகுவாக உங்களுக்கு சாதகமாக மாறிடும், வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிகள், விடாத உழைப்புகள் வெற்றியை தரக்கூடியதாக. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பயனுள்ள சில காரியங்கள் எடுத்து பண்ணுவேல் அது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் வெற்றியை தரக்கூடிய பிரயாணமாக இருந்துருக்கும். மனசில் இருக்கக்கூடிய கலக்கங்கள் போகும். எண்ணற்ற முயற்சிகள் உங்களுக்கு பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் தர்ம சங்கடங்கள்லாம் போகும், கவலையப்படாதீங்க. கடை வச்சுருக்கோம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கோம், அனுகூலியம் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ராகவேந்திர பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தான். ரிஷபராசி என்பர்கள் லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வியாபார அனுகூல்யமாக கிரானைட் மார்பிள் சம்மந்தமாக கல் குவாரி வச்சுருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டேனா தோட்டம் வச்சுருக்கிறவங்க, தேங்காய் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க, வெத்தலை வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, புஷ்பம் தோட்டம் வச்சுருக்கிறவங்க, பழ வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய பூஜா ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க,
செங்கல் சம்பந்தமாக பில்டிங் தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ரா மெட்டீரியல் எடுத்து வைத்துருக்கோம். அவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று நினைப்பால வரணும். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, அப்பப்போ அச்சம் பயம் சில நேரத்தில் கலக்கங்கள் இருந்துருக்கும். நம்ம எடுத்த காரியமெல்லாம் தடையாறதை என்ன பண்ணுறது, அஷ்டம சனியினால் ராகு கேது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். கவலையே படாதீங்க, மனசில் தெய்வத்தை நிலைநிறுத்துங்க. ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுங்க, உங்களுக்கு சக்ஸஸாக கூடி வரக்கூடியதாக இருக்கும். தப்பாக இருக்கிறவா உங்களை விட்டு விலகிடுவா, நல்ல மனிதர் கிட்ட சந்திப்பீங்க. நிறைய அனுபவம் ஒரு பெரிய பாடமாக இருந்துருக்கும். பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். தெய்வ சிந்தனைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரர் வழிபாடு, பகவதி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு மிதுன ராசி அன்பர்கள். கடகராசினியர்கள் நிறைய சிக்கல்கள், இந்த சிக்கல்கள் ஒவ்வொன்றா சரி, இது பிரச்சனைனா அது, அது பிரச்சனை இது, வீடுனா தொழில், தொழில்னா வீடு, இப்படி யோசனை இருக்கு. நான் என்ன பண்ணுறது சார், பண விஷயங்கள் மாறி வந்துடும், கவலையே படாதீங்க. முயற்சி செய்து பாருங்கள், பெரிய பலன்களை கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில மனக்கழக்கங்கள் அப்பப்போ இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் தான் நடக்கும். மற்றவங்களுக்குன்னு சொல்லும்போது அந்த காரியம் நடந்துட்டுனா உங்களுக்கு நடக்காதான். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணுறோம், சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறோம், ஃபினான்ஸ் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறோம். அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். நடந்த காரியத்தை விட நடக்கக்கூடிய காரியத்தில் மனசு வைங்க, அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி பெறும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்கு உண்டானதையும் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு கடகராசன் இருக்கு. சிம்மராசி நேர்கள் வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள், கிரக நிலை உங்களுக்கு அனுகூல்யமாக இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் ஒரு பக்கம் விரயம் இருந்தால் இன்னொரு பக்கம் லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் யோசிச்சுருக்கு. இந்த நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு மைக்ரேட் பண்ணணும்னு வச்சுருக்கவளுக்கு வெற்றிகள் கூடி வரும். ஆப்ரேஷன் சம்மந்தமாக டாக்டர் சொன்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கடைபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த ஆரோக்கியத்தில் இப்போ பரவாயில்ல சார், நல்ல மாற்றங்களாக இருந்துருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இருந்துருக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். நிறைய பந்தயத்தில் கலந்து கொள்வதில் நீங்கள் ஜெயிச்சிடுவீர்கள். அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவளுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு சிம்மராசி அன்பர்கள். கன்னிராசினியர்கள் அலைச்சல்கள் இருக்கும். ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்துட்டுலாம் வீண் விரயங்கள் தான் நிறையா இருந்துருக்கு. என்ன சார் பண்ணுறது, நல்லது தான், இதை நினைக்காதுங்க. இதுக்கப்புறம் இன்னொரு எனர்ஜியோடு சம்பாதிக்க ஆரம்பிக்கும், அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன கடை வச்சுட்டு இருக்கிறவா, சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூலியம் கூடியிருக்கும். உரம் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பூச்செடி கடை வச்சுட்டு இருக்கவங்களுக்கு, நகை சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், வெள்ளி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்டேஷனரி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபினான்ஸ் கம்பெனி வச்சுருக்கோம், அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துலா ராசி அன்பர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. நாள் நட்சத்திரங்கள் சில விஷயங்களில் பார்த்துட்டேன்னா நல்லா இருக்கு, சில விஷயங்கள் சரியில்லை. சின்ன சின்ன காரியத்தை பெருசாக டென்ஷனாக எடுத்துக்காதீங்க. சில நேரம் பட்ட இடத்துலையே படும்னு சொல்லுவாள். நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை நம்ம வாக்கிங் கூட்டம் போகும்போதோ, அதே சமயத்தில் வாகனம் ஓட்ட தெரியாதவங்க நம்ம வாகனம் கொடுக்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. விபரீத விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாள், அதை எப்பவுமே பண்ணாதீங்க. சின்ன சின்ன விஷயத்தில் ரொம்ப சிரித்தவா சில பேர் சொல்லுவாள், ரொம்ப சிரிச்சுட்டே இருக்க எங்கள் அழுகு போகிறோன்னு தெரியல. அந்த மாதிரி விபரீத விளையாட்டுகள் எப்பவுமே வச்சுக்காது. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு கிருஷ்ணாராம சுவாமி நாமத்தை சொல்லி பாருங்க, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தூர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களை தாமதமாக தான் ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். காலை வேலைகளில் அப்படி இருக்கும், மத்தியான வேலைகளில் பார்த்துட்டுனா ரொம்ப வேக வேகமாக ஒரு சில காரியத்தை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் வெற்றியாகும். தடங்களான விஷயங்கள்லாம் மாறி வரும், உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கும். 10 ரூபா சம்பாதிச்சா அவளுக்கு 6 ரூபா, எனக்கு 5 ரூபா, என்னது அப்படி தானே ஃபஸ்ட்டே பேசியிருக்கேன். அப்போ அதில் என்ன, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் யோசிக்காமல் சில நேரங்களில் செயல்படுவேன், அதை மாற்றிக்கணும். ஆட்டோ ஓட்டுநராக இருந்துட்டுருக்கோம், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், மரைன் இன்ஜினியராக இருந்துட்டுருக்குறவங்க, ரயில்வே துறையில் வேலை செஞ்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2, நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டானது நவகிரகத்தில் சந்திர பகவான் வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு.
தனுராசி என்பர்களே நல்ல செயல்கள் நல்ல சொல் நல்லதா பேசணும் நல்லா பேசணும் இனிமே நெகட்டிவே வேண்டாம்ப்பா பாசிட்டிவா நம்ம போய்டுவோம் அப்படிங்கற ஒரு சிந்தனை மனசுல தோண ஆரம்பிச்சிரும் நிறைய விஷயங்கள்ல மனசு அப்படி சொல்ல ஆரம்பிச்சிரும் இனிமே பாசிட்டிவா இருக்கணும் பாசிட்டிவா இருக்கணும் பாசிட்டிவா இருக்கணும் பாசிட்டிவாவே சினிமா சம்பந்தமான துறைகள்ல இருக்க வர ரைட்டரா இருந்திருக்கோம் கதை ஆசிரியரா இருந்திருக்கோம் பாடலாசிரியரா இருந்திருக்கோம் இசைக்கலைஞரா இருந்திருக்கோம் அனுகூல்யம் கூடி வரைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் மகரராசி என்பதற்கு முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் காலேஜ் படிக்கும் பொழுதோ வேலைக்கு போகும்பொழுதோ அல்லது வியாபாரம் பண்ணும்போது அதில் கான்சன்ட்ரேட் மட்டும் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கூடி வரும் உங்களுடைய முயற்சி பெருசாக அதற்குண்டான எக்ஸிக்யூஷன் இருந்தது ஒரே நில கான்சன்ட்ரேஷன் இருந்தால் அந்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக பிறக்கும் திருமண காரியங்கள் கை கூட அரிசி வியாபாரம் பண்ணிட்டுருக்கோம் ரைஸ் மில் வச்சுருக்கோம் ஃபுட் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம் கேட்ரிங் வச்சுருக்கோம் காலேஜில் லெக்சராக இருந்துருக்கோம் ப்ரொஃபஸராக இருந்துருக்குவா பிரின்ஸிபலாக இருந்துருக்கோம் ஸ்கூல் வச்சுருக்கவாளுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதா இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் கும்பராசி என்பர்களே பெருமை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் குழந்தையில பார்த்தா குழந்தை மாதிரி மாறி பெரியவங்களை பார்த்தா பெரியவங்க கரெக்டாக அது ஆளுக்கு தகுந்தாப்புல உங்களுடைய செயல்பாடுகள் மாறி வியாபாரங்கள் அனுகூல்யமாக இருக்கும் மருத்துவ சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கவாளுக்கு வெற்றிகள் கூடிய இரும்பு சம்பந்தமாக அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதான் மரம் சம்பந்தமாக கார்பனிங் சம்பந்தமாக இருந்துருக்குவா தண்ணீர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக்கும் இந்த தினத்தில் பார்த்துட்டேன்னா தெரியாத விஷயத்தை தெரிந்தவா போல சில பேர் சொல்கிறத அப்படியே கேட்டுட்டே இருப்பார் பொறுமையாக ரொம்ப மனசுக்குள்ளே சிரிச்சுப்பேன் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு விசேஷ வழிபாடு மீனராசி என்பர்களே சுகமான நாள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் பிரயாணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை பார்த்த உடனே மனசில் ஒரு சந்தோஷங்கள் கூடி வரும் எடுத்த முடிவு சரிதான் இதுலேயே ப்ரொசீட் பண்ணுவோம் கடக்கமே வேண்டாம் அப்படிங்கிற சிந்தனைகள் வரும் சின்ன சின்ன விஷயங்களில் மனவேதனைப்பட்ட காரியங்கள்லாம் போகும் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சில ரகசியத்தை ரகசியமாக எல்லாத்திட்டையும் சொல்லி அப்படியே பரவப்படாதனால ரகசியத்தை சொல்லாமே இருக்கிறது நல்லது மறைமுக எதிரிகள் இருப்பா கவனம் என்பது தேவை இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறமென்மை வழிபாட்டுக்குண்டானது குருவாயூரப்பர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா வீட்டில் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கறதுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான ஒரு மாலை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன சார் வீட்டில் மாவளை கட்டிருக்கோம் ஓகே அடுத்தது வீட்டில் விசேஷம்னா அந்த குர்த்தெல்லாம் கட்டுவோம் கரெக்டு வெற்றிவேர் மாலை வீட்டினுடைய வாசலில் கட்டிக்கிறதும் அதேமாதிரி வீட்டினுடைய சுவாமி படத்துக்கு போட்டுக்கிறதும் ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் வெற்றிவேர் மாலைன்னு சொல்லுவாங்க இந்த வெற்றிவேர் மாலையில் எப்போவுமே நீங்கள் பன்னீர் தெளித்து வச்சுட்டேன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் இருக்கும் நிறைய காரியம் அந்த மூலிகை வந்து வெற்றி பெறக்கூடிய நிறைய காரியங்களுக்கு அந்த மூலிகை வந்து பிரதானமாக நம்ம பயன்படுத்துறது உண்டு ஏற்கனவே நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நிறையா சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வெற்றிவேர் மாலையை நீங்கள் வாங்கி வீட்டினுடைய வாசலில் நீங்கள் மாட்டி வைக்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவாக கொடுக்கும் நிறையா தொழில் ஸ்தாபனங்களில் நான் சொல்லி அந்த காரியங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க குறிப்பாக வெங்கடாஜலபதி சுவாமி படம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு போடுங்கன்னு சொல்லுவேன் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கு வெற்றிவேர் மாலைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் கூடி வந்திருக்கு வெற்றிவேர் மாலை நம்ம வீட்டு வாசலில் சாத்துறது அந்த வீட்டுக்கே ஒரு சுபீட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் இடத்துல நீங்களும் நீங்கள் அதை போட்டு பாருங்கள் வெற்றிவேர் மாலை அவ்வளோ மகத்துவங்கள் கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி கொண்ட ஒரு அற்புதமான சக்தி கொண்ட மாலைன்னு சொல்லலாம் இதை நிறையா விஷயங்களில் நான் சொல்லி அவர்கள் செய்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறி இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த மாலை உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பூ கட்டுறவங்க அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள் அவங்க செய்து கொடுப்பாங்க உங்களுடைய நிலவு படிக்கு தகுந்தாப்பில் இல்லை சுவாமி படத்துக்கு தகுந்தாப்பில் நிச்சயம் பெரிய ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய வெற்றிவேர் மாலையை பற்றி இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கோம் மீண்டும் நாளை அற்புதமான ஆன்மீக தகவல் சந்திப்போம் வேல் முருகா
வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி.